வீவர்ஸ், இன்னைக்கு நவம்பர் 3 மௌனரகம் சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். நடிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே மல்லிகாவை கட்டி வச்சுருக்காங்களே. இப்போ காதம்பரி வந்து மல்லிகைக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து கார்த்திகை விட்டு போனால் தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகாவோட கழுத்தெல்லாம் பிடிச்சி இது பண்ணுறாங்க. ஆனால் மல்லிகா வந்து சக்தி எப்படி இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் செய்யலை, நீ வந்து அவர் கூட இங்கே வாழ வந்ததே தப்பு, இதில் பாட்டு பாட வர போப்பறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது மாதிரி மல்லிகாவை நடத்திக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சக்தியும் வருணும் வந்து இங்கே வீட்டுக்கு வந்தாங்களா பார்க்குறதுக்காக. அங்கே வந்து ஷீலா தான் இருக்காங்க. இப்போ ஷீலா என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும், வரும், நீ எப்படி என்னை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் கூப்பிட வருவேனோடனே, சார் நான் இப்போ அதுக்காக வரல, இவங்களெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, இல்லை எனக்கு தெரியலை அப்படின்னு ஷீலா சொல்கிறாங்க. அப்போனே சக்தி அழுதுட்டு இந்த மாதிரி அம்மாவை காணும் லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னோடனே, ஷீலா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மா காணா போகிறது என்ன புதுசாக, உங்கள் அம்மா இப்படி தான் அடிக்கடி போயிருக்காங்களோடனே சக்தி சொல்கிறாங்க, இல்லை இல்லை இந்த வாட்டி அம்மாவாக போல் என்னமோ நடந்திருக்கணோடனே, இவங்க வந்தாங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி வர கார்த்திகை பார்க்குறதுக்காக வந்து இந்த மாதிரி சக்தியோட அம்மா எங்கள் டேடி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே சொர்ணா வந்து, ஏய் உண்மையை சொல்லடி, உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்காது, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் என்னமோ பண்ணியிருக்கீங்க, உங்கள் தாத்தா சொல்லி இங்கே வந்தியானோடனே, இல்லையே கிராண்ட்பாக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் வீட்டில் ஆனந்தி அக்கா சொன்னதை கேட்டு தான் இங்கே வந்தேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னே சொர்ணா சண்டை போடுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இப்போ சண்டை போடுறதுக்கான நேரம்லாம் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு. இப்போ கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, மல்லிகை எங்கே இருக்குன்னா நான் போய் தேடுறேன்னு கிளம்புறாரு. அப்போ தருண் மனோகர் அவங்களாம் தடுக்கிறாங்க, நீ இரு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி. இங்கே காரில் வந்துட்டு இருக்கும்போது வருணும் சக்தியும் பேசிகிட்டே வராங்க. அப்போ சக்தி ரொம்ப அழுதுகிட்டே வராங்க, இந்த மாதிரி அம்மா இப்படி காணாமல் போவாங்கன்னு நினைக்கவே இல்லை, இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அது கூட கொஞ்ச நாளைக்கு கூட நீடிக்க மாட்டேங்கன்னு. அப்போ வருண் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கிறாரு. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, ஷீலா வந்து விஸ்வநாதன் காதம்பரி ருக்மணி இவங்கெல்லாம் வந்தோடனே ஷீலா வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி சக்தியும் வருணும் இங்கே வந்தாங்க, அவங்க அம்மாவை காணுமா, அதனால் தேடி வந்தாங்க அப்படின்னோடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி அவளை கடத்திடலான்னு நாங்கள் வண்டியில் வரும்போது தான் பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே அவளே காணாமல் போயிட்டாலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஷீலாக்கு ஒரு டவுட் வருது, இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா நம்புற மாதிரியாக இருக்குது, இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கணும், நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.